மெட்ரோபீப் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்ட் ஜீவ நாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மாத படங்கள் சொல்லிட்டு எல்லாமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுருக்கு. அது இல்லாமல் ஐயா சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லலாம் வந்து இந்த போர் வரும் அப்படின்றது முன்கூட்டி சொல்லியிருந்தாரு, மழைகள் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நேற்று கூட அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக 130 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு மழை வருது அப்படின்னாரு. புதுசாக வித்தியாசமாக ஒரு மழை இருக்குதுன்னு சொன்னார், அதுவும் நடந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது மெயினாக கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பயங்கரமான போர் போயிட்டுருக்கு. இதனுடைய முடிவு எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபீப் நேயர்களுக்கும் கொரோனா கொடி ரசிகளுக்கும் இன்றைக்காக சார் என்ன சொல்லார் பார்ப்போம். சார், இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து நீங்கள் ஒரு 10 நாளுக்கு மேலே போவோம் போனலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எந்த அளவுக்கு போகும் சார்? ரெண்டு நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது போனால் கொஞ்சம் பிரச்சனை உருவாகும். இன்னும் 9 நாளைக்கு அப்புறமா அவங்க இதை குறைக்கிறத பார்க்கணும். அப்படின்னா உலக நாடுகளில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இந்த சண்டை வந்து ப்ரோலாங் ஆகும். ஸோ சண்டை போட்டுனே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராங்கு மாறுற வரைக்கும் பெரிய குழப்பத்தை தான் கொடுப்பான். ஷேர் மார்க்கெட் அடிபடும், கோல்டு கொஞ்சம் ஏறும். அதே நேரத்தில் நிறைய அத்தியாவசிய பொருட்கள் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. ஏற்கனவே நிறைய நியூஸ் வந்து இருக்கு, நிறைய டிமாண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு வந்து இப்போ அமெரிக்கா வந்து இந்த பொருளாதார தடை கொடுக்க போகிறதுனால செஞ்சால் பொருள்லாம் பயங்கரமாக ஏறும். வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இருக்க சூழ்நிலை. ஏன்னா பண வீக்கங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனோட இதுவை தக்க வைக்கிறதுக்கோசரம் மற்ற நாடுகள் பொருளாதார தடை கொடுக்கறதுக்கான வழி பண்ணுறான். ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம அதேமாதிரி போர்லேயே நியூட்ரலாக இருக்கிறது வழி. அப்படி தான் இருப்பாங்க அவங்க வந்து. நம்ம கவர்மெண்ட் வந்து நல்ல வழியாக தான் மூவ் ஆகும். இப்போ வந்து இப்போது இந்தியா வந்து நியூட்ரலான ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவுக்கு சப்போர்ட் மாதிரியே போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ராக்கெட் கூட விண்வெளி கூடுறாங்க, எல்லா நாட்டு கொடியும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இந்தியா கொடி மட்டும் வச்சுருந்தாங்க. இதனால் இந்தியாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மைனஸ் பாயிண்ட்? எப்பயுமே நம்ம நியூட்ரலாக தான் இருக்கோம். நம்மளோடது சமாதானம் தான், புரியுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சமாதானம் தான் நம்ம போனோம். நியூட்ரலாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நமக்கு வலிமை இருக்குது. ஏன்னா எல்லாத்தோட ஃபோர் ஃபீல்டில் நம்ம தான் இருக்கோம். வார் ஃபீல்டில் யாருக்கும் தெரியாது 35 வருஷம் வார் ஃபீல்டு, புரியுதாங்க. நம்ம 2 நாடு தான் இருக்குது, வேறு எந்த நாடும் கிடையாது வார் ஃபீல்டில் இருக்கவங்க, புரியுது. அவங்களுக்கு தான் வார் பண்ண தெரியும், வார் வழி பண்ண தெரியும். இருந்தாலும் நம்ம இதில் நியூட்ரல் தான் நமக்கு பிடிக்கும். நம்மளோட லைஃப் வந்து நியூட்ரல் தான். அப்படின்னு இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர்னால எவ்வளோ மக்களுக்கு பாதிப்பு ஆகும் சார்? இனிமேல் மக்கள் அடிக்க பார்ப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவன் நல்லது. இந்த 10 நாள் போர் அதிகமாக அடிச்சுன்னா அந்த கண்ட்ரியை அவன் கேப்சர் பண்ணுறது தான் பார்ப்பான். இந்த உலகப்போர், 3வது உலகப்போருக்கு இது ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம். முழுக்க முழுக்க இதுதான் நம்ம பார்க்குறோம். முழுக்க முழுக்க வித்து இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த உலகப்போருக்கான வழியே இதுதான். இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நம்ம நல்லது. பல நாட்டில் மக்கள் ஆர்ப்பாட்டம் தாசியாயிடும், பல நாட்டில் மக்கள் கொடி பிடிக்கக்கூடிய நிலைமை வந்துடும். இந்தியாவுக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும், ஆனால் எல்லாத்தையும் தாக்கப்பிடிக்க நம்ம கவர்மெண்ட் அதுக்கான வழி பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. அந்த வழியும் இருக்குன்னு தான் சொல்கிறேன். நடுத்தருவை சிறுபான்மையர் அவங்களோட மக்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். கொஞ்சம் இந்த 7வது மாதம் வரைக்கும் ஜூலை, ஸோ அது வரைக்கும் அதுக்கப்புறமா தான் டெவலப் ஆகுறத பார்க்கலாம்.
எந்த பொருளுமே நம்ப முடியாது, எந்த பொருளுமே அதிகமாகிடும். ஸோ வெள்ளி தங்கெல்லாம் வந்து பெரிய ஆட்டத்தை போட போகுது. அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு அதுக்கப்புறமா குறையும். மெயினாக இந்தியா வந்து உக்ரைன் வந்து இருக்கிற இந்திய மாணவர்கள் வந்து இப்போ உக்ரைன் அரசும் அங்கே இருக்க பப்ளிக்கே வந்து அடிக்கிறதா வந்து செய்திகள்லாம் வருது. இதனால் வந்து இந்தியா கோவப்படுமா, ஏதாவது பாதிப்பு? அதெல்லாம் ஒன்றையாவது பயட வேண்டாம். சரி, இப்போ உக்ரைன் வந்து போர் பண்ணுறாங்க. மெயினாக வந்து பார்த்தா அந்த நேட்டோ அப்படின்ற அமைப்பில் போகிறதுக்கானலாம் ரஷ்யா வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீ போயிட்டேன்னா இன்னும் சைனே பண்ணல, பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய போர் சந்திக்கிறாங்க. ஒருவேளை பண்ணிட்டாங்கன்னா மற்ற நாடுகள் சப்போர்ட் பண்ணுன்ற தைரியத்தில் உக்ரைன் பண்ணுறாங்க. எந்த நாடும் ஒரு நாடோட இணைய சொல்ல, அதோட இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ அதோட வரலாறு, அதோட வழி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் செய்வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி செஞ்சால் இந்த கலவரங்கள் ஏற்படதாக செய்யும். அதனால் பிரச்சனை இல்லை. மற்ற நாடுகள் எப்போயுமே ஒத்துழைப்பு வச்சுன்னா அதுக்கு வழி நம்ம கொடுத்து தான் ஆகணும். இன்னும் சொல்லிங்க, இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ட்ராவல் ஆகிறோம், அங்கே நமக்கு வழி கொடுக்குறாங்கன்னா அப்போ அது வழி கொடுத்து தான் ஆகணும். அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே சார், இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டே அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்த்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஆளுங்கட்சி. ஸோ இப்போ இந்த மேயர் பதவி இதெல்லாம் வந்து அவங்களுடைய சூழல் எப்படி இருக்கும், மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? வேணா பாருங்கள், ரோட் ரெகுலேஷேஷன் நல்லாயிருக்கும். ரெண்டாவது குப்பைகள் வந்து பக்காவாக பண்ணுறாங்க. மூணாவது வந்து எல்லாமே இந்த சுகாதார மேன்மைக்கு எடுத்துன்னு வருவாங்க. நிறைய நோய் தடுப்புகள் வழிகள் எல்லாத்தையும் முகாம் பண்ணி நல்ல வழியை கொடுத்துருவாங்க. நிறைய புது வழியான சாலைகள் உருவாகப்போகுது. புது வழியான சாலைகள் உருவாச்சல நம்ம ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய நிலைமைய பார்க்கப்போம். ரெண்டு முக்கியமான பஸ் ஸ்டாண்டுக்கு மாறும், அதுக்கான வழியும் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அவுட்டரில் எல்லாமே எலபரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கடல் தண்ணி அதையும் சுத்திகரிப்பு பண்ணி நமக்கு எடுத்துனதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் நல்ல வழி பண்ண ஆரம்பிச்சிடும். பிள்ளைகள் படிப்பு வழி எல்லாம் பலவிதமான திட்டங்கள் மாறப்போகிறத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இயர் பாருங்கள் எல்லாமே நடக்கும். ஓகே சார், இப்போ இது எதிர்கட்சி அப்படின்னும் போது இப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் இருந்தாங்க, இப்போ சசிகலா வந்து தலைமையேற்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு பெண் வந்து மீண்டும் வந்து பிரச்சனை கொடுப்பான்னு உயர்ன்னு ஒரு முறை சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மீண்டும் நினைவு கூறு வகையாக இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் போகிறாங்க, வழி மாற்றங்கள் தெரியும், கண்டிப்பாக வருவாங்க. அந்த நிலையம் இருக்குது. அவங்க உடம்பு கொஞ்சம் இருக்குது, அதுவும் சரியாயிடப்போ இந்த இது மாற்றம் ராகு. ராகு பார்த்தப்போ பல விதமான மாற்றத்தை நம்ம பார்ப்போம். எல்லா அரசியல் மாற்றத்தையும் நாங்கள் பார்க்க தான் போகிறோம். பாருங்கள். ஓகே சார், கடைசி கேள்வி, ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த கொரோனா பாதிப்பு எந்த அளவுக்கு? கேது ஸ்கொஸ் ஆனோம், குளிர்ச்சியில் போய் உட்காரலாம். அதனால பயம் இல்லை. பயம் இல்லை. சரி சார், மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பில் சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். மெட்ரோபீப் நாயகர்களுக்கும் கொரோனா கொடி ரசிகர்களுக்கும் நான் அகஸ்டர் சொல்லார். வணக்கம்.